நான் எவ்வளவுக்கு உயர்ந்த எண்ணத்தை உருவாக்க போகிறேன், நான் எவ்வளவுக்கு என்னுடைய அதிர்வலைகள் மூலமாக இந்த சேவையை நான் செய்ய போகிறேன், அதை பொறுத்து தான் நம்முடைய பாக்ய ரேகை என்பது எழுதப்படுகிறது. ஆனால் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்னுடைய மனநிலை. நான் பரமாத்மாவிற்கு என்னுடைய மனதை கொடுத்துருக்கேன், நான் மனதால் பரமாத்மாவை நினைக்கிறேன், என்னுடைய மனம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த மனதிற்குள்ள அவரை தவிர வேறு எவரை பற்றிய எண்ணமோ வேறு விஷயத்தை பற்றிய எண்ணங்களோ, முக்கியமாக அந்த மனதிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த எண்ணமோ உருவாகக்கூடாது. அதுதான் ட்ரஸ்டி அப்படின்றதுடைய அர்த்தம். என்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்க வேண்டியது மட்டும்தான் என்னோட பொறுப்பு, அதுக்கு பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது, கவனித்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கும் பொழுது, நான் அதுக்கு பாதிப்பை உருவாக்கினேன் அப்படின்னா அது நிச்சயமாக ட்ரஸ்டினுடைய செயலாக இருக்க முடியாது. அப்போ இந்த மனம் என்பது அவருக்கு கொடுத்துருக்கேன், நான் அவருக்காக அந்த உதவிக்காக அந்த மனதிற்குள்ள எண்ணங்களை உருவாக்குறேன், அந்த எண்ணங்களின் மூலமாக நான் அமைதியை இந்த உலகத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய செயல், அதை எடுத்துக்கிட்டு என்னுடைய மனதிற்குள்ள நான் பாதிப்பை உருவாக்கி என்னுடைய எண்ணங்களுடைய தரத்தை நான் குறைச்சிக்கும் பொழுது, என்னுடைய அமைதியினுடைய நிலையை நானே குறைச்சிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய அதிர்ஷ்ட ரேகை என்பது ஸ்டாப் ஆகிடும். என்னுடைய அதிர்ஷ்ட ரேகை என்பது நானே வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்றது என்னுடைய மனதினுடைய நிலையை பொறுத்து. நான் வீட்டில் இருக்கலாம், பரமாத்மாவினுடைய சேவைக்காக சேவை நிலையத்தில் இருக்கலாம், ஆனால் ரெண்டு இடத்துலையுமே ஆத்மா எந்த ஒரு நிலையில் இருக்கிறது, ஏன்னா செய்யக்கூடிய செயல்கள் என்பது ஆல்மோஸ்ட் சேம் தான். நம்முடைய தேகத்தினுடைய பராமரிப்பு, அதுக்கப்புறமா நம்ம கூட இருக்கிறவங்களுடைய தொடர்பில் நம்ம வரும்பொழுது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா பொதுவாக செய்யக்கூடிய வேலைகள், சமைக்கிறது, சாப்பிட்றது, அப்படி பல விஷயங்களை நாம் செய்கிறோம். எந்த வேலை செஞ்சாலும், ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும், இல்லை சென்டரில் இருக்கும் பொழுது, சேவை நிலையத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு வேலையை செய்தாலும் கூட, நான் எதை செய்தாலும் என்னுடைய மனதின் நிலை மூலமாக, அதிலேருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வலைகள் மூலமாக ஒரு சில ஆத்மாக்களாவது அமைதியை அனுபவம் செய்கிறாங்க அப்படின்னா அதுதான் சேவை. ஏன்னா மற்றவர்களுக்கு அமைதி கொடுப்பது, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதை தான் நாம் சேவைன்னு சொல்கிறோம். யார்கிட்ட எது இல்லையோ அதை நாம் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை நாம் சேவைன்னு சொல்கிறோம். ஸோ நான் பொதுவாகவே என்னுடைய தேகத்தினுடைய பராமரிப்பு, அந்த பர்டிகுலர் டைமில் நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொருத்தருடைய தொடர்பில் வரும்பொழுது என்னுடைய மனநிலை என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது, நான் எந்த மாதிரி எண்ணங்களை நான் உருவாக்கி கொண்டே இருக்கேன், அந்த எண்ணங்களுடைய தரம் என்ன, இதெல்லாம் தான் நான் செய்வது சேவையா இல்லை கணக்கு உருவாகிக்கிட்டு இருக்கா அப்படின்றத நிர்ணயம் என்பது செய்கிறது. ஸோ ஒவ்வொரு செகண்டும் நான் செக் பண்ணிகிட்டே இருக்கணும், என்னுடைய மனநிலை என்பதும் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு. ஸோ என்னுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்பது பளிச்சுன்னு இருக்கணும், எல்லாருக்கும் விசிபிளாக தெரியணும், அதனுடைய அந்த அதிர்ஷ்டம் என்பது ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும் அப்படின்னா, அதற்கான முயற்சி என்பது என்னுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா பரமாத்மா எனக்கு கொடுத்த ஞானத்தை, பரமாத்மாவினுடைய நினைவில் அந்த ஞானத்தை நான் எவ்வளவுக்கு புரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறமா அதை நான் எவ்வளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் எனக்கு என்ன கொடுத்துருக்காரு, அவர் வந்து எனக்கு பொக்கிஷத்தை கொடுக்குறாரு, அவர் கொடுக்கக்கூடிய பொக்கிஷத்தை நான் உபயோகப்படுத்துகிறேன், அதை பாதுகாக்கிறேன், அதற்கப்புறமா அதை அதிகப்படுத்துகிறேன். இது மூன்றுமே என்னுடைய அதிர்ஷ்ட ரேகையை மிகவும் உயர்ந்ததாக செய்யக்கூடிய ஒன்று. பரமாத்மா கொடுத்துருக்கக்கூடிய பொக்கிஷம், நான் அமைதியான ஆத்மா அப்படின்ற ஒரு ஞானம், அதை நான் எடுத்துட்டேன். இப்போது அந்த அமைதியான ஆத்மாவான நான் அமைதி என்கிற என்னுடைய அந்த குணத்தை நான் அனுபவம் செய்வது. ஸோ எனக்கு நான் அதை முதல்ல பயன்படுத்துகிறேன்.
என்னுடைய நாள் முழுவதுமே அந்த அமைதி என்ற அந்த நிலையை நான் அனுபவம் செய்யும் பொழுது தான் பரமாத்மா எனக்கு கொடுத்த அந்த பொக்கிஷத்தை நான் உபயோகப்படுத்துகிறேன். அதுக்கடுத்தது அந்த அமைதியான அந்த நிலைக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு பல காரணங்களை பொதுவாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சுற்றி இருக்கிறவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரமோ இல்லை சூழ்நிலைகள் சரியில்லை, அப்படி எந்த காரணம் வேண்டுமானாலும் இருக்கலாம். காரணம் எதாக இருந்தாலும் என்னுடைய பொறுப்பு என்பது என்னன்னா என்னுடைய மனதின் நிலை, என்னுடைய அமைதியின் நிலை என்பது பாதிக்காம நாம பார்த்துக்கணும். ஸோ அதுதான் நாம அதை பாதுகாப்பது. இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த நிலை கீழே வந்துடுது அப்படின்னா உடனுக்குடனே நாம அமைதி இழந்த நிலையை அனுபவம் பண்றோம். அமைதி இழந்த நிலையை நான் அனுபவம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை நான் இழந்து விட்டேன். எனக்கு கிடைச்சதை நான் பாதுகாக்க தெரியல. என்கிட்ட இருந்தாதான் அதை பாதுகாக்கணும், அதுக்கு அடுத்ததா அதை அதிகப்படுத்தவும் முடியும். எனக்கு கிடைச்சது கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண அதுக்கப்புறமா என்கிட்டேருந்து தொலைஞ்சு போச்சு. அதை நான் இழந்துட்டேன் அப்படின்னா அதை என்னால் அதிகப்படுத்தவும் முடியாது. இப்போ பரமாத்மா எனக்கு கொடுத்த இந்த அமைதி என்ற பொக்கிஷமோ இல்லை அன்பு மகிழ்ச்சி அப்படி எந்த பொக்கிஷமாக இருந்தாலும் அதை நான் எவ்வளவுக்கு அனுபவம் செய்கிறேன், முதல்ல நான் அனுபவம் செய்கிறேன், அதுக்கடுத்ததாக நான் அதை பாதுகாத்து கொள்கிறேன், அதற்கு எந்தவித பாதிப்பும் வராமல் அதனுடைய நிலை என்பது குறையாமல் நான் அதை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா எவ்வளவுக்கு அதை என்னுடைய எண்ணங்களில் என்னுடைய வார்த்தைகளில் என்னுடைய செயல்களில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேனோ, அதனுடைய அதிர்வலைகளை எவ்வளவுக்கு நான் வாயுமண்டலத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கேனோ, எவ்வளவுக்கு அதனுடைய அனுபவத்தை என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேனோ, அது மூலமாக அதை நான் பல மடங்கு ஆக்கிக் கொள்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்றது முக்கியமில்லை. என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர் தான், வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் போய் வேலை பண்ணாலும் சரி இல்லை சேவை மையத்தில் இருந்தாலும் சரி ஒரு சிலருடைய தொடர்பில் தான் நம்ம வந்துட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு முறை நாம் ஒரு சிலருடைய தொடர்புகளில் வரும் பொழுது அவங்களுடைய பலகீனமோ இல்லை சுபாவ சம்ஸ்காரங்களோ நிச்சயமாக நம்மேல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றப்போ உடனே நம்முடைய முழு கவனம் என்பது எவ்வளவுக்கு நான் பரமாத்மா எனக்கு கொடுத்த இந்த பொக்கிஷத்தை நான் பாதுகாத்துக்க போகிறேன், நான் முதல்ல நான் அனுபவம் பண்ணணும், இரண்டாவது அதற்கு எந்த பாதிப்பும் வராமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறமா அதை நான் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். பரமாத்மா நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் மட்டும் இல்லாமல் பரமாத்மா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்குறாரு. அவர் எல்லா குழந்தைகளையுமே இனிமையான குழந்தைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு, அன்பான குழந்தைகளேன்னு சொல்கிறாரு, செல்லமான குழந்தைகளேன்னு சொல்கிறாரு, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளேன்னு சொல்கிறாரு. இதில் வித்தியாசம் என்பது கிடையாது, எல்லாரையுமே ஒரே மாதிரியாக தான் கூப்பிடுறாரு, ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. அப்போது அவர் நம்மை பார்க்கக்கூடிய விதம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றப்போ அவர் நமக்கு உருவாக்கிய அந்த அதிர்ஷ்ட ரேகை என்பது ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றப்போ நமக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய வரம் என்பது என்னென்னா ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பாக்கியத்தை நான் உருவாக்கி கொள்ளணும் அப்படின்ற ஒரு வரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்முடைய பாக்கியத்தினுடைய அளவு என்பது ஏன் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா நான் எவ்வளவுக்கு அதை நான் அனுபவம் செய்கிறேன் அப்படின்றதுல தான். நம்முடைய சேவை என்பது நம்முடைய எண்ணங்கள் மூலமாக ஆரம்பமாகிறது, அதுக்கப்புறமா வார்த்தைகள் மூலமாக, அதுக்கப்புறமா தான் வெளிப்புறத்தில் செயல் மூலமாக வெளிவருகிறது. பரமாத்மா நமக்கு எந்த ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தாலும் அதனுடைய ஸ்வரூபமாக ஆகியிருக்கோமா, அமைதியை சொல்கிறாரு, அன்பை கொடுக்கறாரு, மகிழ்ச்சியை கொடுக்கறாரு, ஆனந்தத்தை கொடுக்கறாரு, சக்திகளை கொடுக்கறாரு, தெய்வீக குணங்களை நமக்கு கொடுக்கறாரு அப்படின்றப்போ அவர் எனக்கு என்ன கொடுக்கறாரோ அதனுடைய ஸ்வரூபமாக நாம் ஆகியிருக்கோமாம். நம்முடைய எண்ணம், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல் மூன்றுமே அப்படியே இருக்கணும். அமைதியில் நிறைஞ்சதா, அன்பில் நிறைஞ்சதா, ஆனந்தத்தில் நிறைஞ்சதா, சக்திகளில் நிறைஞ்சதா இருக்கணும். ஸோ முழுமையாக நாம் அதனுடைய ஸ்வரூபமாக ஆகியிருக்கோமா அப்படின்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் ஏன் ஒரு சிலர் முதலிடத்தில் இருக்காங்க, ஒரு சிலர் முதலிடத்தில் இல்லை அப்படின்னா நமக்கு பரமாத்மா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா குணங்களையும் நாம் முழுமையாக நம்முடைய ஸ்வரூபமாக நம்முடைய எண்ணம் சொல் செயல்களில் கொண்டு வந்திருக்கோமா அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும். எல்லா குணங்களையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலர் எல்லா குணங்களையும் நடைமுறைப்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் ஒரு சில குணங்களை மட்டுமே நடைமுறையில் கொண்டு வராங்க. ஒரு சில சமயம் நான் நடைமுறைப்படுத்துகிறேன், ஒரு சில சமயம் சூழ்நிலையாலோ இல்லை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய அந்த சுபாவ சம்ஸ்காரத்தினாலோ நான் பாதிக்கப்பட்டு நான் டிஸ்டர்ப் ஆகிறேன்.
அப்போ என்னுடைய மனதினுடைய நிலை என்பது மேலும் கீழுமாக ஆகிறது. அப்போ அந்த இடத்துல என்னுடைய தாரணா இல்லை பரமாத்மா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்துறதுல முழுமையாக இல்லை. ஸோ நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நாம பரமாத்மா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை பொக்கிஷங்களையும் நாம உபயோகப்படுத்தணும். முதல்ல அனுபவம் செய்யணும், எல்லாத்தையுமே அனுபவம் செய்யணும். நமக்கு எல்லாமே முழுமையாக வேண்டும். மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அமைதியாக இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாமே முழுமையாக வேணும். நம்ம வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேருடைய அன்பும் கவனிப்பும் நமக்கு வேணும். 3 பேருடையது இருந்தால் போதும், ஒருத்தரது இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம மகிழ்ச்சியினுடைய அளவு எடுத்துக்கிட்டால் கூட காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நமக்கு இது வேண்டும் என்றாலும் நமக்கு முழுமையாக வேணும், 100% வேணும் அப்படின்றது தான் நம்முடைய விருப்பம். அப்படி நமக்கு 100% வேணும் அப்படின்னா நம்ம குணங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது நாம எல்லா குணங்களையும் நாம இம்பை பண்றோமா, எல்லா குணங்களையும் நாம நம்முடைய எண்ணம் வார்த்தைகள் செயல்களில் கொண்டு வரோமா அப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம செய்யறதே இல்லை. உதாரணத்துக்கு தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி என்பது நமக்கு வேணும் அப்படின்றப்போ நம்ம சுற்றி இருப்பவர்கள் ஏதாவது செய்கிறாங்க, இல்லை அவர்கள் செய்யக்கூடிய செயல் நமக்கு பிடிக்கலை, அவர்களுடைய செயல் என்பது எனக்குள்ளே ஏதாவது ஒரு இரிட்டேஷனையோ கோபத்தையோ உருவாக்குது அப்படின்னா அது பாதிப்பு நமக்குள்ளே வராமல் நாம் பார்த்துக்கிறோம். பார்த்துட்டு அதை தாங்கிக் கொள்கிறோம். அப்படி தாங்கிக்கிறோம், ஆனால் அதே சமயத்தில் அதை உள்ளடக்கக்கூடிய சக்தி இல்லை, அதை அக்காமடேட் அவங்கள அக்காமடேட் பண்ணிக்கக்கூடிய சக்தியை நாம் உபயோகப்படுத்துறதில்லை. ஸோ இரண்டுமே குணங்கள் தான். ஆனால் இந்த 2 குணத்தையும் நான் ஒரே சமயத்தில் உபயோகப்படுத்தும் பொழுது தான் எனக்கு முழுமையான வெற்றி என்பது கிடைக்கும். ஆனால் ஒன்று நான் உபயோகப்படுத்துகிறேன், இன்னொன்று நான் உபயோகப்படுத்துறதில்ல. நான் போன வாட்டி அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நான் முழுசாக தாங்கிக்கிட்டேன், அவங்கக்கிட்ட ரியாக்டே பண்ணலை, நான் எதையும் சொல்லவே இல்லை, நான் முழுசாக தாங்கிக்கிட்டேன். இப்போது அடுத்தது அதே சூழ்நிலை வருது, அதே மாதிரி செயலை அவர்கள் செய்கிறாங்க அப்படின்றப்போ மறுபடியும் நான் தாங்கிக்கிறேன், நான் எதையும் சொல்லலை, நான் டாலரேட் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் அவங்க செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு 3, 4, 5 முறை செய்யும் பொழுது எனக்குள்ள எண்ணங்கள் என்னமோ உருவாகி கொண்டே இருக்கு. இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, இவங்களுக்கு நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, எவ்வளவு வாட்டி நான் வந்து அதை வந்து தாங்கிக்க முடியும், எவ்வளவு வாட்டி நான் பொறுமையாக இருக்கிறது, இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு யார் சொல்லுவாங்க. ஸோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் தாங்கிக்கிறேன் அப்படின்றதே வந்து நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வைக்கிறேன் உள்ளே. அப்போது ஏதாவது ஒரு சமயம் வரும்பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னா, நான் போன வாட்டியே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, எத்தனை வாட்டியும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஆனாலும் நீங்கள் வந்து மாறவே மாட்டேன்றீங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஸோ ஒரு சமயத்தில் முழுவதுமாக வெளியில் வந்துடும். அப்போது இவ்வளவு முறை நான் எதை தாங்கி கொண்டு இருந்தேனோ, எந்த சக்தியை உபயோகப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சேனோ, அந்த சக்தி என்பது வீணாக போய்விட்டது. ஏன்னா எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரே முறையில் நான் முழுவதுமாக அவங்க மேலே கோபத்தையோ இல்லை இரிட்டேஷனையோ எதையோ ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்றப்போ நான் தாங்கிக் கொள்ளவில்லை அப்படின்றது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் நாம் தாங்கிக் கொள்கிறோம், தாங்கிக்கிட்டதை வந்து ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை மற்றவர்களிடம் பேசுகிறோம், அவர்களை பற்றி மற்றவர்களிடம் சொல்கிறோம், அவங்க அப்படி பண்ணாங்க ஆனாலும் நான் அதை எவ்வளோ பொறுத்துக்கிட்டேன், எவ்வளவோ தாங்கிக்கிட்டேன், இப்படி பல விஷயங்களை நாம் சொல்கிறோம். அப்போது அந்த எண்ணங்கள் என்பது உருவாகி கொண்டே இருக்குது. ஸோ எண்ணங்களை நாம் வந்து சப்ரஸ் பண்ணுறோம். உருவான அந்த எண்ணங்களை அவங்க இந்த தவறு செய்கிறாங்க அப்படின்ற எண்ணம் என்பது உருவாயிடுச்சு, அவங்க செஞ்சது எனக்கு பிடிக்கலை அப்படின்ற எண்ணத்தையும் உருவாகிவிட்டது, அவங்க இப்படியே செஞ்சிட்ருந்தா என்னால் பொறுத்துக்க முடியாது, தாங்கிக்க முடியாது, இந்த வாட்டி பரவாயில்ல அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை நான் உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். ஸோ இவ்வளவு நேரமும் நான் அமைதியை அனுபவம் செய்கிறது இல்லை. ஏன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை அந்த இடத்துல உபயோகப்படுத்தலை, உள்ளடக்கக்கூடிய சக்தியை நான் உபயோகப்படுத்தலை, நான் தாங்கிக்கிட்டேன். ஸோ அந்த சக்தியை நான் அங்கே உபயோகப்படுத்தினேன், ஆனால் உடனுக்குடனே நான் அடுத்தது என்ன செய்யணுமோ அதை நான் செய்யல, அதையும் நான் செஞ்சால் மட்டும்தான் நான் வெற்றி அடைஞ்சவனாக இருப்பேன். அப்போ தான் என்னுடைய மனம் என்பது மறுபடியும் அமைதியான நிலைக்கு வரும், மறுபடியும் என்னுடைய மனம் என்பது மகிழ்ச்சியான நிலைக்கு வரும், மறுபடியும் என்னுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கும், மறுபடியும் ஒரு உயர்ந்த அதிர்வலையை நான் இந்த உலகத்துக்கு அனுப்ப முடியும். ஆனால் பாதி பண்ணதுனால ஒரே ஒரு குணத்தை நான் யூஸ் பண்ணதுனால என்னால் அமைதியினுடைய அனுபவம் என்பது எனக்கு இல்லை. நான் என்னுடைய சுபாவ சம்ஸ்காரத்தினுடைய வசப்பட்டு இருக்கேன், நான் பரமாத்மாவினுடைய சேவையில் இல்லை, நான் யாரை பற்றி சிந்திக்கிறேன், வேறொருத்தரை பற்றி சிந்திக்கிறேன், அவர்களுடைய
செயலால் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த பாதிப்பை நான் தாங்கி கொண்டிருக்கிறேன், அந்த பாதிப்பை தாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த பாதிப்பு ஏற்பட்டதுனால அந்த பாதிப்பு அப்படியே தான் இருக்குது. என்னுடைய அமைதியின் நிலை என்பது குறைஞ்சிருக்கு, அமைதியினுடைய அதிர்வலைகள் என்பது வெளியே போகலை. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டால் தெரியும், அந்த ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இல்லை எத்தனை நிமிடங்கள் நம்முடைய எண்ணங்கள் என்பது பரமாத்மாவினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல இருக்கிறது. நாம் நம்முடைய நேரம், நம்முடைய சக்தி, நம்முடைய தேகம், இது எல்லாத்தையும் அவருக்கு நாம் அவருடைய சேவைக்காக பயன்படுத்துகிறோன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே எவ்வளவுக்கு நாம் அதை பயன்படுத்துகிறோம், நான் எவ்வளவுக்கு பயன்படுத்துகிறேனோ அவ்வளவுக்கு என்னுடைய அதிர்ஷ்டத்தினுடைய ரேகை என்பது நீளமாகும், ஆழமாகும். ஆனால் பாதியிலேயே அதை ஸ்டாப் பண்ணிடுறோம், கொஞ்ச நேரத்திலே நாம் அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்படின்றப்போ நான் எனக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரேகை அப்படின்றத நான் அதிகப்படுத்துவது கிடையாது. நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பாக்கியத்தில் இருக்குது, ஆனால் மகிழ்ச்சியாக இல்லை, அந்த பாக்கியத்தை நானே நிறுத்திக்கிறேன். அப்போது என்னுடைய முயற்சி என்பது எவ்வளவுக்கு தீவிரமானதாக இருக்கோ அவ்வளவுக்கு தான் என்னுடைய பாக்கியத்தின் ரேகையும் மிகவும் நீளமானதாகவும் இருக்கும். நாம் பரமாத்மாவுடைய சேவை அப்படின்னு பரமாத்மாவினுடைய அறிமுகம், பரமாத்மாவுடைய ஞானத்தை நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது கூட நம்ம எவ்வளவுக்கு நேர்மையாக இருக்கோம், எவ்வளவுக்கு நம்முடைய மனம் என்பது தெளிவாக, நம்முடைய மனதினுடைய நிலைமை என்பது மிகவும் உயர்ந்ததாக இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். ஏன்னா நம்ம என்ன சேவை செய்கிறோம், ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னை பற்றி உணர்வே இல்லாத, தன்னுடைய தந்தையை பற்றி அறிமுகமே இல்லாமல், தந்தையினுடைய அன்பை அனுபவம் செய்ய முடியாமல், அந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவினுடைய அறிமுகத்தை கொடுத்து, பரமாத்மாவினுடைய அருகில கொண்டு வர வச்சு, அவருடைய அன்பை அவர்கள் அனுபவம் செய்விப்பதற்காக நாம் அவங்களுக்கு ஞானத்தை சொல்கிறோம். அப்போது நம்முடைய வார்த்தைகளில் வந்து நாம் அவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு பரமாத்மாவினுடைய ஞானம் எனக்குள்ளே பாயிண்ட்ஸாக இருக்கும், எனக்குள்ளே வெறும் வார்த்தைகளாக இருக்கும். பரமாத்மாவினுடைய ஞானம் என்பது எனக்குள்ள அனுபவமாக இல்லை அப்படின்னா நான் மற்றவர்களுக்கு அவர் எனக்கு கூறிய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு வார்த்தைகளாக கூற முடியும், ஆனால் அவர் எனக்கு கொடுத்த அனுபவத்தை நான் அனுபவித்து இருந்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும். நான் எவ்வளவுக்கு அவருடைய அன்பை அனுபவம் செஞ்சுருக்கேன், நான் எவ்வளவுக்கு மற்றவர்கள்கிட்ட அன்பு வேணும்னு இயங்கியிருக்கேன், மற்றவருடைய அன்பு எனக்கு தேவைப்படணும்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஒரு நாளில் நான் பார்த்துட்டே இருக்கணும், எவ்வளவுக்கு பரமாத்மா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுய மரியாதைகளுடைய ஆதாரத்தில் நான் ஆனந்தத்தை அனுபவம் செஞ்சுருக்கேன், எவ்வளவுக்கு என்னுடைய சூழ்நிலைகள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், கர்ம பந்தனம், இப்படி பல விஷயங்களுடைய ஆதாரத்தில் என்னுடைய மனதில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஆனந்தத்தினுடைய அனுபவத்தை குறைச்சிட்ருக்கேன், இதை நான் பார்க்கணும். ஸோ நான் எவ்வளவுக்கு நான் அவர்கிட்டேருந்து வாங்கின எல்லாத்தையும் அனுபவம் செஞ்சுருக்கேன், எவ்வளவுக்கு நான் அதற்கு பாதிப்பு வராமல் பார்த்துட்டு இருந்திருக்கேன், எவ்வளவுக்கு நான் அதை அனுபவம் செஞ்சிருக்கேனோ அவ்வளவுக்கு தான் நான் மற்றவர்களுக்கு அதை அனுபவமாக கொடுக்க முடியும். இல்லாட்டி என்னாகும்னா பேசக்கூடிய வார்த்தைகள் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும், கேட்கக்கூடியவர்களுக்கு அது அவர்களுடைய காதுகளுக்கு இனிமையாக இருக்கும், காதுகளில் உயர்ந்த விஷயங்கள் போகும்பொழுது அவர்களும் கொஞ்ச நேரம் உயர்ந்த நிலையை அனுபவம் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா வார்த்தைகள் காதில் எவ்வளோ நேரம் விழும், கொஞ்ச நேரத்துக்கு விழும், கேட்கும் வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், அதுக்கப்புறமாக அவங்க அவங்களுடைய மனநிலைக்கு திரும்பி போயிடுவாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறமோ இல்லை அவர்களுடைய பழைய சூழ்நிலைக்கு போனதுக்கப்புறமோ அவர்களுடைய மனதில் எந்த விஷயங்கள் தங்கி இருந்ததோ, அவர்களுடைய மனதை எது தொட்டதோ அதுதான் அவர்களுடைய சுய மாற்றத்திற்கோ இல்லை அதுதான் அவர்களுடைய அனுபவத்திற்கோ ஆதாரமாக இருக்கணும். அப்போது நாம் வந்து அவர்களுக்கு எதை கொடுக்கணும், நம்முடைய அன்பு அவர்களுக்கு தேவையில்லை, நம்முடைய வார்த்தைகள் என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக பரமாத்மாவினுடைய அன்பை அவர்கள் அனுபவம் செய்யணும், நம்முடைய வார்த்தைகள் மூலமாக பரமாத்மா நமக்கு கொடுத்த அதே ஆனந்தத்தை அவர்களும் அனுபவம் செய்யணும். சர்வசக்திவான் இந்த உலகத்திற்கு வந்திருக்காரு, அவர் நம்முடைய தந்தையாக இருக்காரு, அந்த தந்தையை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா சர்வசக்திவான் என்னுடைய தந்தை இந்த உலகத்திற்கு எனக்காக வந்திருக்கார் அப்படின்ற ஒரு அனுபவத்தை அவர்களும் செய்யும் பொழுது அவர்களுடைய தந்தையை தேடி அவங்க தானாகவே வந்துடுவாங்க.
ஸோ அப்போது நம்முடைய ஞானம் என்பது வார்த்தைகள் கிடையாது, அது என்னுடைய அனுபவம். எனக்கு அவர் கொடுத்த ஞானம், நான் அமைதியான ஆத்மா. எவ்வளவுக்கு நான் அமைதியான ஆத்மா என்பதை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவம் செய்திருக்கிறேன். பரமாத்மா எனக்கு கொடுத்த ஞானம், நான் அன்பினுடைய ஸ்வரூபம். எவ்வளவிற்கு நான் அன்பினுடைய ஸ்வரூபத்தை நான் அனுபவம் செய்திருக்கேன். பரமாத்மா எனக்கு கொடுத்த ஞானம், அவர் சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சர்வசக்திவான். எவ்வளவுக்கு நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக நான் இருந்திருக்கேன். ஸோ இதை நான் அனுபவம் செய்திருக்கும் பொழுது மட்டும்தான் என்னால் இதே அனுபவத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் நான் ரெண்டு விதமாக செயல்பட முடியும். ஒன்று, எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை நான் கடமை உணர்வில் செயல்படுத்துகிறேன். இன்னொன்று, எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களில் நான் மிகவும் நேர்மையாக உள்ளார்த்தமான அன்போடு நான் செயல்படுகிறேன். ஸோ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்பது இருக்கிறது. நான் கோர்ஸ் கொடுக்குறேன், கிளாஸஸ் கொடுக்குறேன், இப்படி எல்லாத்தையுமே நான் செய்கிறேன். ஆனால் மற்றவர்களுக்கு அது போய் சேரும் பொழுதும் வெறும் வார்த்தைகளாக மட்டுமே இருக்காமல், எவ்வளவுக்கு நான் பரமாத்மா எனக்கு கொடுத்ததை நான் எவ்வளவுக்கு கவனம் கொடுத்து அனுபவம் செஞ்சு அந்த அனுபவத்தினுடைய பலனை முழுவதுமாக நான் புரிஞ்சிட்ருக்கேன், அந்த அனுபவத்தை வந்து நான் எவ்வளவுக்கு நான் அனுபவம் செஞ்சுருக்கேன், அதுக்கு அடுத்ததாக அதே அனுபவம் என்பது என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த அன்போடு செய்கிறேன் அப்படின்றப்ப மட்டும்தான் பரமாத்மா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த காரியம் என்பது கடமையாக இல்லாமல் ஒரு சேவையாக இருக்க முடியும். நமக்கு அவர் என்னெல்லாம் கொடுத்துருக்காரோ அதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது நம்முடைய சேவை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பிறவி, இப்போ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஞானம், மிக உயர்ந்த சுயமரியாதையினுடைய உணர்வு, எண்ணங்களை எப்படி சரியான விகிதத்தில் சரியாக நான் உயர்ந்ததாக ஆக்க முடியும் அப்படின்ற எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஞானம், என்னுடைய வார்த்தைகள் மூலமாக எவ்வளவுக்கு என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு சுகத்தையும் சக்தியையும் கொடுக்க முடியும், எவ்வளவுக்கு என்னுடைய செயல்கள் மூலமாக சுற்றி இருப்பவர்களுக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், ஸோ இதை எல்லாத்தையும் நான் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா அதற்கு ஆதாரமாக இருப்பது, நான் எதை விட்டுட்டு இந்த பிறவி வேணும்னு வந்தேனோ, எதையெல்லாம் தியாகம்னு சொல்லிட்டு அதை விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கேனோ, இந்த தேகம், இந்த புலன்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சிந்திக்கக்கூடிய சக்தி, பேசக்கூடிய சக்தி, செயல்படும் சக்தி, இதன் மூலமாக நான் பல பிறவிகளாக பலருக்கு துக்கத்தை கொடுத்து பாவத்தை நான் சம்பாதிச்சிருந்தாலும், அதனால் இதுவரையில் என்னுடைய அதிர்ஷ்டம் என்பது முழுவதுமாக அழிக்கப்பட்டிருந்தாலும், இந்த பிறவி என்பது மறுபடியும் என்னுடைய அதிர்ஷ்ட ரேகையை நான் ஆழமானதாக செய்து கொள்வதற்காக பரமாத்மா கொடுத்திருக்காரு. இந்த பிறவி என்பது இந்த வாழ்க்கையினுடைய காலம். எனக்கு இப்போ இருக்கக்கூடிய சக்திகளான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சக்தி, பேசக்கூடிய சக்தி, செயல்படக்கூடிய சக்தி, இது மூலமாக மீண்டும் நான் ஆத்மா, அமைதி, அன்பு, மகிழ்ச்சியினுடைய அதிர்வலைகளை, அந்த சக்திகளை நான் என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திற்கு கொடுக்கும் பொழுது தான், இதுவரையில் தவறானதை கொடுத்து துக்கத்தை கொடுத்து நான் பாவாத்மாவான, அது கர்ம கணக்காக இருந்தது, இன்றைக்கு சுகத்தை கொடுப்பதன் மூலமாக நான் ஒரு பாக்கியசாலி ஆத்மாவாக மட்டுமில்லை, என்னுடைய கணக்கு கழியவது மட்டுமல்ல, என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நான் மகிழ்ச்சியை கொடுப்பதன் மூலமாக நான் மகிழ்ச்சியான ஆத்மாவாக பல பிறவிகளுக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நானே உருவாக்கிக் கொள்கிறேன். ஓம் சாந்தே.